எப்பொழுதும் பாசமாக இருக்கும் கணவர் குடித்தால் மட்டும் திட்டுகிறார். எது உண்மை? நான் என்ன செய்ய வேண்டும்? பதில்: அவர் திட்டுறதாங்க உண்மை. உண்மையிலே அவருக்கு உங்கள் மேலே பாசமே இல்லைங்க. ஒரு மனிதன் குடிச்சிட்டு போதையில் என்ன பேசுகிறானோ செய்கிறானோ அதுதான் அவனோட உண்மையான முகம். ஒரு மனுஷன் கோபத்தில் உச்சகட்டத்தில் என்ன பேசுகிறானோ செய்கிறானோ அதுதான் அவனோட உண்மையான முகம். குடி போதையில் ஒருத்தர் சிரிச்சுட்டே இருக்காருன்னு வச்சுங்களேன், என்ன தெரியுமா அர்த்தம்? உண்மையிலேயே சிரிக்கணும்னு ஆசைப்பட்றாரு, ஆனால் சாதாரண வாழ்க்கையில் அது முடியலன்னு அர்த்தங்க. போதையில் ஒருத்தர் அழுதுகிட்டே இருக்காருன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? உண்மையாக அவர் அழுகணும்னு ஆசைப்பட்றாரு, ஆனால் சமுதாயத்துக்காக மற்றவங்களுக்காக அழுகாமல் இருக்கிறாருங்க. போதையில் ஒருத்தர் ரவுடித்தனம் பண்ணுறாரு, சும்மா வீடு கட்டுறாரு, ரோட்டில் போகிறவங்கிட்ட வாடா பிரச்சனைக்கு வாடா அப்படிங்கிறாரு. அப்போ என்ன தெரியுமா அர்த்தம்? உண்மையிலேயே அவர் கோழைன்னு அர்த்தம். அவருக்கு வீரமே இல்லைன்னு அர்த்தம். ஆனால் வீரமாக வாழணும்னு ஆசைப்பட்றாரு, ஆனால் அதுக்கு வக்கு இல்லாமல் துப்பு இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காருன்னு அர்த்தம். ஒரே நேரத்தில் 10 பேர் அடிக்கிறதுக்கு சக்தி இருக்கிற ஒருத்தர் எந்திரியாக பண்ணுவார்? நல்லா குடி போதையில் யாராவது சண்டைக்கு வந்தால் சாரின்னு சமாதானமாக போயிடுவார். இந்த கோழைகள் தான் குடி போதையில் சண்டைக்கு போவாங்க. நான் கோபத்தில் பேசிட்டேன், நான் குடி போதையில் பேசிட்டேன், அதையெல்லாம் மனசில் வச்சுக்காத, மன்னிச்சிருன்னு யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவரையெல்லாம் அவங்களையெல்லாம் மன்னிக்காதீங்க. உச்சகட்ட கோபத்தில் போதையில் பேசுகிறது தான் அவர்களின் உண்மையான முகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இவங்க மற்ற நேரத்துலலாம் அன்பாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்கங்க. சமுதாயத்துக்காக, காரியாகிறதுக்காக, அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்காக இவங்க நடிச்சிட்ருக்காங்கன்னு அர்த்தம். உண்மையிலே அந்த சாதாரணமாக நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அதெல்லாம் பொய். அந்த கோபத்தில் போதையில் அவங்க பேசுகிறதாங்க நிஜம். உதாரணமாக ஒரு காவல்துறையில் வேலை செய்கிற ஒரு கான்ஸ்டபிள் குடி போதையில் கோபத்தில் தன் மனைவி வந்து அடிக்கடி திட்டு வர அடிப்பார்னு வச்சுக்கோங்களேன். அதையே குடி போதையில் அதையே கோபத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு முன்னால் காவல்துறை உயர் அதிகாரி டிஎஸ்பி வராரு, அடிச்சிடுவாரா திட்டிடுவாரா? யோசிங்க. உண்மையிலேங்க நம்ம மீது அன்பு வச்சிருக்கிற ஒருத்தர் கோபத்திலையும் போதையில் இருக்கும் பொழுதும் நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டார். உச்சகட்ட கோபத்திலையும் உச்சகட்ட போதையிலையும் யார் நம்மளை விட்டு கொடுக்காமல் நேசிக்கிறாங்களோ அவர்களே நம் மீது உண்மையான அன்பு வைத்திருப்பவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே இது போன்ற ஏமாற்று பேர்வழிகளிடம் சோறாக இருங்கள். முடிஞ்சால் அவங்கள விட்டு விலகிடுங்க, இல்லை அவங்களுக்கு தண்டனை கொடுங்க. இவங்களெல்லாம் பாவம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் நீங்கள் தான் பாவமாக இருப்பீங்க. இந்த வரிக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. கோபத்துக்கும் பயத்துக்கும் என்ன வித்தியாசம்னு நான் விளக்கமாக விரிவாக பிரவாகம் அப்படிங்கிற தலைப்பில் 30 நிமிஷம் நான் பேசியிருக்கிறேன். அந்த வீடியோவை லிங்க் பண்ணுறேன், அந்த ஆடியோவை லிங்க் பண்ணுறேன், அதை கேளுங்க, உங்களுக்கு புரியும். நாம் யாரை இழுச்சு வாங்கன்னு நினைக்கிறோமோ அவங்ககிட்ட தாங்க கோபமே வரும். நாம் யாரை நம்மளை விட வீரியமானவங்கன்னு நினைக்கிறோமோ அவங்ககிட்ட பயம் மட்டும்தாங்க வரும். ஞானிகளுக்கு பயமும் வராது கோபமும் வராதுங்க. நீங்களும் ஞானியாக வேணுமா? மனதின் மனம்னு நான் யூடியூப்பில் பேசியிருக்கேன், அதை கேளுங்களே, உங்களுக்கு புரியுங்க. இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் 9994221007. வாழ்க வையகம்.